எல்லாருக்கும் வணக்கம். சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாதவங்களே இருக்க மாட்டோம். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டா இப்படின்னு பல டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சோஷியல் மீடியாவில் தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ இது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இல்லை. ஆனால் அதில் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு போலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதை குறித்து தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு அம்மா இருந்தாங்களாம், அவங்களோட சின்ன குழந்தைய கூட்டிட்டு அவங்க ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு போயிருந்தாங்களாம். அந்த ஸ்விம்மிங் பூல்ல அந்த குழந்தை விளையாடுறதுக்கு ரொம்ப ஆசையா இறங்குறதுக்கு அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்களாம். அவங்க அம்மா வந்து ரொம்ப நேரமா ஒரு போன் கால்ல இருந்துட்டே இருக்கிறாங்களாம். இந்த குழந்தை திருப்பி திருப்பி அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, அந்த குழந்தைக்கு ஸ்விம் சூட்டை மட்டும் மாட்டி விட்டுட்டு அந்த குழந்தை ஸ்விம்மிங் பூல்ல இறங்குற மாதிரி ஒரு போட்டோ, ஸ்விம்மிங் பூல்ல இருந்து மேலே ஏறுற மாதிரி போட்டோ, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்து அவங்களுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லா இடமும் போட்டு விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்களாம், குழந்தையும் கூட்டிட்டு அவங்க கிளம்பி வந்துட்டாங்களாம். அந்த குழந்தைக்கு பயங்கர சங்கடம், அது எதுக்காக அங்க போச்சுதோ அதை என்ஜாய் பண்ணவே முடியல. சோ இத இன்னொரு ஹவுஸ் ஒய்ஃப், வீட்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, அதை பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்க அவங்களோட கம்பேர் பண்றாங்க. நான் வந்து ஒரு அழுக்கான ஆடையோட என் வீடு அழுக்கா இருக்கு, என் பிள்ளைங்க வந்து வீட்டுல எல்லா ஜாமானத்தையும் கலைச்சு போட்டுட்டு வீட்டுக்குள்ளாலேயே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, விளையாடிட்டே இருக்கிறாங்க, என்னால வெளியில கூட்டிட்டு போக முடியல, இப்படி ஒரு அழகான ஸ்விம்மிங் பூலுக்கு போக முடியல, அந்த ஸ்விம் சூட் எல்லாம் போட்டுட்டு நாங்களும் என்ன பண்ண முடியல, இந்த வெக்கேஷனை என்ஜாய் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அதை பார்த்துட்டு ஏங்குறாங்க. ஆனா அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை தான் ஒரு ரியலான வாழ்க்கை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அன்றாட வாழ்க்கையில நம்மளுடைய ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும், பிள்ளைங்க இருக்கிற வீடு எப்படி இருக்கும், எப்பவுமே வெல் ஆர்கனைஸ்டா இருக்காது. நம்ம போட்டோஸ்க்காகவும் ஒரு பெருமைக்காகவும் என்ன பண்றோம், இன்னைக்கு வெல் ஆர்கனைஸ்ட் மாதிரி காமிச்சு நம்ம ஒரு போலியான வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த கதையில சொல்லப்பட்ட மாதிரி தான் நம்மளும் போஸ்ட் போடும்போது அதை பார்த்து இன்னொருத்தவங்க என்ன பண்றாங்க, ஐயோ நமக்கு இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு தான் தெரியும் அதனுடைய பிஹைண்ட் சினாரியோ என்னன்னு சொல்லிட்டு. அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு கூட்டிட்டு போன அந்த தாயும் சரி அந்த குழந்தையும் சரி ரெண்டு பேருமே என்ஜாய் பண்ணவே இல்லை. அவங்களுடைய சந்தோஷம் எல்லாமே அந்த லைக்ஸ்லயும் கமெண்ட்லயும் தான் இருக்குது. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் இருக்கணும். எத்தனை லைக் வருது, எத்தனை பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, யார் யார் லைக் போட்டிருக்கா, யார் யார் கமெண்ட் பண்ணியிருக்கிறா, இது மேலதான் நம்மளுடைய நாட்டம் எல்லாம் இருக்குது. ஆனா இன்னொரு தாயார் வீட்டுல இருந்து ஏக்கத்தோட இருந்தாங்க, அவங்களோட இதுதான் உண்மையான ஒரு சந்தோஷம். பிள்ளைங்க வீட்டுல எல்லாத்தையும் கலைச்சு போட்டு சந்தோஷமா ஹாப்பியா அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஐயோ நம்மளால இப்படி இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான ஒரு எண்ணத்திற்குள்ளாக போறாங்க. அதனால பிரியமானவர்களே, நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்களோ அந்த நிலையில சந்தோஷமா இருங்க. மற்றவங்க கூட உங்க லைஃப கம்பேர் பண்ணி நீங்க உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. சந்தோஷங்கிறது நம்ம மனசளவுல நம்ம ஹாப்பியாவும் நமக்கு இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாகவும் இருக்கிறது தான். கலாத்தியர் 6:3-5 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது அதுல 3வது வசனம் பாத்தீங்க அப்படின்னா, ஒருவன் தான் ஒன்றுமில்லாது இருந்தும் தன்னை ஒரு பொருட்டெண்டு எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆவான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், அவங்கள்ட்ட ஒண்ணுமே இருக்காது. ஒரு பைக்கை பார்த்தோன்னு அந்த பைக் பக்கத்துல போய் ஒரு செல்ஃபி, காரை பார்த்தோன்னா கார் பக்கத்துல போய் ஒரு செல்ஃபி, இதை எடுத்து போஸ்ட் பண்றது. இது மூலமா நிறைய பேர் என்ன ஆறாங்க, ஐயோ நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இல்லாம போகுதே அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்தோட பாத்துக்கிறாங்க. அதனால நம்ம நம்மளை வஞ்சிக்காமல் நம்ம இருக்கணும். சோ அவனவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன், அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போது அல்ல தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். சோ நம்ம மத்தவங்க கூட கம்பேர் பண்ணாம நம்மளையே நம்ம வந்து உள்ள அளவுல நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறத பார்க்கும்போது நம்மளை குறித்தே நம்ம மேன்மை பாராட்ட இடம் உண்டாகும். சோ பிரியமானவர்களே, இந்த சோசியல் மீடியாஸ்ல வரக்கூடிய போட்டோஸ் இதெல்லாம் பார்த்து நீங்க என்ன ஆகாதீங்க, அஃபெண்ட் ஆகாதீங்க. நீங்க உங்களை தரக்குறவாக எண்ணாதீங்க. மற்றவர்கள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டு, அதே மாதிரி போஸ்ட் போடுறவங்களும் நல்ல காரியங்களை குறித்து நீங்க போடலாம். சோசியல் மீடியா ரொம்ப அருமையானது தான். நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம், நிறைய காரியங்களை நம்ம ஷேர் பண்றது மூலமாக நிறைய பேர் பயனடைகிறார்கள். ஆனா நம்ம தவறான காரியங்களை நம்ம போஸ்ட் பண்ணும்போது அது மூலமாகவும் நிறைய தவறான விஷயங்கள் நடக்குது. ஸோ நம்ம வந்து நல்ல விதமாக அதை ஹேண்டில் பண்ணும்போது அது நல்லது தான். ஸோ எல்லாரும் நம்ம என்ன போஸ்ட் போட்டாலும் சரி, அது வந்து ஒரு நல்ல விஷயத்தை கேரி பண்ணி போகக்கூடிய ஒரு போஸ்டாக இருக்கட்டும். Amen. God bless you.